Our secret taste recipe is to cook with lemon care. To taste healthy, Samayal. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் இந்த மாதிரி மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அது மிக்சர் மிளகாய்த்தூள்னால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நாம் 2 ஸ்பூன் தயிர். தயிர் எதுக்காக ஆட் பண்ணோம்னா நல்லா சிக்கனை சாஃப்டாக கொடுக்கும் மேரினேட் பண்ணும்போது. அதுக்காக தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிப்புள்ளா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதுக்காக தான் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது மேரினேட் பண்ணும்போது நமக்கு அது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும் லெமன் ஆட் பண்ணும்போது. அவ்வளோதான், நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடய நீங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் மறந்துட்டேன், அதனால் அதுக்கு அடுத்ததாக இப்போ தான் இதை ஆட் பண்ணுறேன். இதோட நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். மினிமம் 1/2 ஹவர் நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். இல்லை 45 மினிட்ஸ் 1 ஹவர்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நமக்கு நல்லா மேரினேட் ஆகிருக்கு சிக்கன். இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். அது தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சூடான பிறகு இதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொடியாகவும் கட் பண்ணி நீளமாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்கணும். நமக்கு நல்லா ப்ரௌனாக வரணும் பாருங்க. இந்த மாதிரி thank you.
மாதிரி டைமில் நீங்கள் சமையல் தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.